யார் ஃபோன்ல? உன்னோட ஹஸ்பண்ட். ஆ, வேற வேலை கிடையாது, சும்மா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு. என்னங்க, நான் தான் அதுக்குள்ள வருவேன்னு சொன்னேன்ல, மூச்சுக்கு 300 வாட்டி இப்படி ஃபோன் பண்ணீங்கடா. இங்க என்ன வேலை பண்றதா இல்ல ரிசைன் பண்ணிட்டு வரதா? இப்பதான் எம்டி கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வரேன், அதுக்குள்ள ஒரு ஃபோன். என்ன, ஊர்ல இல்லாத மாப்பிள்ளைய வரப்போறா? ஒன் ஹவர்ல வரேங்க, வைங்க போன முதல்ல. இந்த மாதிரி 1008 வாட்டி பெர்மிஷன் போட்டு ஒரு மண்ணும் நடக்கல. இதுல வேற ஹாஃப் டே லீவ் போட்டுட்டு வரணுமா? என்ன ஜெயந்தி, என்ன விஷயம்? ரொம்ப நாளா எங்க வீட்டுல நகராம நிக்கதே ஒரு தேரு, அத நகத்த போறாங்களா? ஓ, உன் நாத்தனார் இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்களா? ஆமா, அவளுக்கு தான் கல்யாணத்தை பண்றேன், நகையை பண்றேன்னு என் மொத்த சம்பளத்தையும் புடுங்கிக்கிறா என் மாமியார் காரி. ஒரு வழியா அது வீட்டை விட்டு ஒழிஞ்சதுன்னா எனக்கு நிம்மதி. சரி, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஏண்டி, வீட்டுக்கு மூத்த மருமக, நீயே இப்படி லேட்டா போனா அங்க பஜ்ஜி சுஜிலாம் யார் செய்வாங்க? அதெல்லாம் தானா நடக்கும். இன்னைக்கு வர வரன் என் பொண்ணுக்கு நல்லபடியா அமைஞ்சிருந்த சாமி. அர்ச்சனா, இன்னும் இந்த வேலை முடியலையா? இது முடிஞ்சிருச்சுமா, கொஞ்ச நேரத்துல. சீக்கிரமா, சீக்கிரம் வந்து ரெடி ஆயிடுவா. ஏங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வர நேரம் ஆயிடுச்சு, நீங்க பாட்டுக்கு உட்காந்துட்டு இருந்தா எப்படி? என்ன என்ன பண்ண சொல்ற? பொண்ணுக்கு பதிலா நான் வேணா அலங்காரம் பண்ணிக்குவா? குதிர்க்க பேச்சு கொண்டு குறைச்சல இல்ல, ஜமக்காலம் அது இதுன்னு போடலாம்ல. அவ்வளவுதானே, செஞ்சிட்டா போகுது, போங்க. பேப்பர் படிக்கிற நேரத்தை பாரு. அர்ச்சனா, அந்த மெரூன் கலர் சாரி எங்க இருக்கு? அங்கதான் பீரோல மூணாவது ரேக்ல இருக்கு பாரு. நீ வந்து கொஞ்சம் எடுத்து தாயே. சரி, நானே வரேன். அர்ச்சனா, ஐயோ, என்னடி இது இப்படி கீழே எல்லாம் விழுந்திருக்கு? தேடி பார்த்தேன், எல்லாம் கீழே சரிஞ்சிடுச்சு. அந்த மெரூன் கலர் போடவே இல்ல, அதை எடுத்து கொடு. வாடா. ஏண்டி, புடவை எடுத்து கட்டிக்க உனக்கு தெரியாதா? எல்லாம் அவசியமா உனக்கு? திமிரிடு உனக்கு. அர்ச்சனா, எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, ஒரே ஒரு காஃபி போட்டு தரியா? இதோ இப்ப போட்டு தரேன். இரு இரு இரு, எங்கம்மா போற? இல்லம்மா, இவ காஃபி கேட்டா அதான் போட்டு கொடுக்க போறேன். ஆமா, ஆளாளுக்கு உங்ககிட்ட வேலை சொல்லிட்டே இருப்பாங்க, நீ செஞ்சுட்டே இருப்பியா? நீ எப்ப ரெடி ஆவறது? போய் ரெடி ஆகுமா? காஃபி போட்டு ரெடி ஆகுறமா? அதெல்லாம் அவ போட்டுக்கு வந்து போ. ஐயோ, உனக்கு காஃபி வேணா நீ போய் போட்டுக்க வேண்டியதானே. அம்மா, நான் காஃபி போட நல்லா இருக்காதுமா, அர்ச்சனா தான் சூப்பரா போடுவா. நீ பொண்ணு தானே, அவளை மாதிரி காஃபி போட கத்துக்க போ. இன்னையில இருந்து கத்துக்க போ. சும்மா அவளையே வேலை வாங்கிக்கிட்டு இருக்கீங்க. என்ன சொல்லிட்டு இருக்க, நீ என்ன செஞ்சிட்டு இருக்க? இல்லமா, பிரியா கால் மேல பாத்திரம் விழுந்து கால் வெட்டிடுச்சு, அதான்.
பொண்ணு பார்க்க வர்றது உன்னையா அவளையா? சமயக்கட்டையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தேன்னா நீ எப்ப அலங்காரம் பண்ணிக்கிறது? நீ போய் ரெடி ஆற வேலையை பாரு. இல்லம்மா, இவளுக்கு காஃபி போட்டு கொடுக்குறேன். நீ போ, சொன்ன பேச்ச கேளு. அறிவிற்காடி உனக்கு காஃபி கேட்கிற நேரத்தை பாரு, எடுத்து வை. நில்லுடா. என்னடா அது, இவ்வளவு மளிகை சாமான் ஏதோ கல்யாணத்துக்கு சமைக்க போற மாதிரி. அப்பா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்கல்ல, அவங்களுக்கு சமைக்க தான் அம்மா வாங்கிட்டு வர சொன்னாங்கப்பா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா? ஆமாங்க. எனக்கு என்னமோ இந்த சம்பந்தம் அமைஞ்சிரும்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்குங்க. அதான் அர்ச்சனா கையால சமைக்க சொல்லி அவ கைப்பக்குவத்தை காட்டி இன்னைக்கே ஒரு நிச்சயதார்த்த ஏற்பாடு மாதிரி பண்ணி கல்யாண தேதியும் குறிச்சிடலாங்க. சிவகாமி, உன்னுடைய கற்பனைக்கு ஒரு அளவே இல்லையா? முதல்ல பொண்ணு மாப்பிள்ள ஒருத்தர் ஒருத்தர பார்க்கணும், அவங்க ரெண்டு பேருக்கும் பிடிக்கணும். அப்படியே அவங்களுக்கு பிடிச்சாலும் அவங்க அம்மா அப்பாக்கு பிடிக்குதோ இல்லையோ. ஏங்க இப்படி அபசகுணமா பேசுறீங்க? எல்லாருக்கும் பிடிக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன் நம்பிக்கை பழிச்சா எனக்கும் சந்தோஷம்தான். நடக்கட்டும். நீங்க இப்போவாது நல்ல வார்த்தை சொன்னீங்களே. ஏன்பா வினோத், ஜெயந்தி எங்க காணோம்? ஆபீஸ் போன் பண்ணமா, கிளம்பிட்டேன்னு சொன்னா வந்துருவாமா? கொடுப்பா. சரி, நான் போய் ரெடியா வரமா. ரொம்ப வரிசை பாக்காத, கண்ணாடி உடைஞ்சிரு போது. என்னமோ இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் பொண்ணு பார்க்க வர மாதிரி அலங்காரம் தூள் பறக்குது. பாத்து ஓவரா மேக்கப் பண்ணி மாப்பிள்ளைய மயக்கிடாத, அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்ல உண்மை தெரிஞ்சு பயந்துர போறாரு. ரெண்டு பேரும் என்னது இது, கூட பிறந்தவன் கூட பாக்காம கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்களா? விடமா, என் தங்கச்சிங்க தானே என்ன கிண்டல் பண்றாங்க. நான் ஒண்ணும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். நீ எதை தான் தப்பா எடுத்துக்கிட்டு இருக்க? சரி, ரெண்டு பேரும் வாங்க, வரவங்களுக்கு காஃபி டீ எல்லாம் கொடுக்கணும். அந்த பலகாரம் எல்லாம் தட்டுல எடுத்து அடிக்க கொடுங்க. வாங்க. நாங்களா வேலை பார்க்கறோமா? எனக்குன்னு வந்து பிறந்திருக்காளுங்க பாரு. நீ ஏமா வெறுங்கள் தொட இருக்க, இந்த செயின் நகையில எடுத்து போட்டுக்க, சீக்கிரம் ரெடி ஆயிடு. என்ன ஜெயந்தி, சீக்கிரம் வா சொன்னல, வீட்டுக்கு வரதுக்கு எவ்வளவு நேரமா? என்னென்ன செய்ய சொல்றீங்க? பஸ் நம்பினா இப்படி தாங்க வர முடியும்? சீக்கிரமா வந்து நான் என்ன பண்ண போறேன்? அதுவும் இல்லாம உங்க தங்கச்சிய புதுசாவ பொண்ணு பாக்க வரங்க, ஆர்வத்தோட வந்து கலந்துக்க, வழக்கமா நடக்கிற விஷயம் தானே? தங்கச்சி பத்தி பேசினா வீணா அடிபடுவ. போ. தங்கச்சி பத்தி பேசினா மட்டும் கோவம் பொத்துக்கிட்டு வந்துருமே, பேச்சு மட்டும் பெருசா இருக்கு. அம்மா பசிக்குது. ஆபீஸ்ல இருந்து வரும்போது சமைச்சு கொண்டு வருவேனா? என்ன புதுசா என்கிட்ட கேட்டுக்கிட்டு அத்தை தானே கேப்ப? போய் அத்தையே கேளு. அத்தா, அத்தா. என்னம்மா? ம், அத்தா பசிக்குது, மாமு குடு. அச்சச்சோ, ஏ அம்மு குட்டிக்கு பசிக்குதா? சரி அத்தை உனக்கு மாமு தரேன், வா. அத்தை உனக்கு சாப்பாடு போட்டு தரேன், இங்க உட்காந்துக்கறியா? அத்தா உங்களை பார்க்க மாமா வராங்களா? ஆமாண்ட செல்லம். இந்த சாப்பிடு. தூக்கு. ஆ வா. சீக்கிரம் சாப்பிடுறியா? அச்சுச்சோ, அத்தா உன் மேல சாதம் விழுந்துருச்சு, பாட்டி பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க. சரி சரி, அத்தை கழுவிட்டு வந்துடுறேன், இங்கே உட்காந்துக்கிறியா? அர்ச்சனா, அர்ச்சனா எங்க இருக்க? நான் இங்கதான் இருக்கேன். என்ன பொண்ணு இவ? அர்ச்சனா. என்னமா? இன்னும் என்ன சமையல் கட்டல பண்ணிட்டு இருக்க நீ? இல்லம்மா, ரம்யாக்கு சாதம் ஊட்டி விட்டுட்டு இருந்தேனா, மேல பட்டுடுச்சு, அதான் கழுவிட்டு இருக்க. ஐயோ, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரத்துல புடவை நாசம் பண்ணிட்டு இருக்கிய. என்ன குட்ட, நான் வந்து ஊட்ட மாட்டேனா? இந்தா புடி, பூ வச்சுக்கிட்டு ஒரு இடமா உட்காரு, அதுக்கப்புறமும் வேலை கேலன்னு செஞ்சுக்கிட்டு இருந்தேன், போட்டுருவேன். போ. ஏண்டி, உங்க அம்மா தான் ஆபீஸ்ல இருந்து வந்துட்டால, அவ ஊட்ட மாட்டாள உனக்கு? எந்த நேரத்துல பசிக்கணே இல்ல உனக்கு. இந்தா, மடமடன்னு சாப்பிடு.
வாமா. ஏய் ஏய் ஏய், நீங்க ரெண்டு பேரும் எங்க வெளியே வந்தீங்க? மாப்பிள்ளைய பார்க்க வேண்டாமா? அதெல்லாம் கூடாது, நான் சொல்ற வரைக்கும் ரூமை விட்டு வெளியே வரக்கூடாது. அம்மா போங்க சொல்றேன்ல, போங்க போங்க. உள்ள சும்மா சிவகாமி, ஆ இதோ வந்துட்டேங்க. வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். வாங்க வாங்க வாங்கம்மா, உள்ள உள்ள வாங்க வாங்க. என் பேர் சிவராமன், இது என் ஒய்ஃப் சிவகாமி, இவன் என் பையன் வினோத், அவ என் மருமக ஜெயந்தி. வாங்க 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 வாங்க. உங்களை சொல்ல மறந்துட்டேன், இவங்க தான் எங்க வீட்டு விஐபி. என் பேத்தி ரம்யா. வாமா ஜெயந்தி, உங்களுக்கு எல்லாம் டிஃபன் கொடுக்கலாமா? என்னங்க சம்பந்தம் பேசி முடிக்கிற வரைக்கும் கை நினைக்கிற பழக்கம் எங்களுக்கு இல்ல, கொஞ்சம் காஃபி மட்டும் கொடுங்க போதும். சரிங்க வாமா. மாப்பிள்ளை பார்க்க பெரிய இடம் மாதிரி தெரியுது. அர்ச்சனாவுக்கு இந்த இடம் அமையவே அமையாது. வாய மூடு. அர்ச்சனாக்கு இந்த இடம் அமைஞ்சாதான் என் ரூட் கிளியர் ஆகும். தேவையில்லாம பேசாத. சான்ஸே இல்ல. நீ வேணா பாரு, இந்த வர அமையவே அமையாது. மாப்பிள்ளை பாக்கிறதுக்கு சுமாரா இருந்தாலும் அர்ச்சனாக்கு இது கொஞ்சம் ஜாஸ்தி தான், பட் கண்டிப்பா அமைஞ்சிரும். பெட்டா பெட். அப்புறம் பேச்சு மாற மாட்டியே? நான் பேச்சு மாற மாட்டேன்ப்பா. ஓகே வா பாப்போம். வா வா. மாப்பிள்ளையோட படிப்பு வேலை என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் எம்பிஏ படிச்சிருக்கேன், ஒரு கம்பெனில ப்ராஜெக்ட் மேனேஜரா இருக்கேன். சிவகாமி பொண்ண கூட்டிட்டு வா. சரிங்க தாத்தா. நானும் போறேன். போமா. அர்ச்சனா, என் கண்ணே பட்டும் போல இருக்கு, செயினால சரியா போட்டுக்க. நீ எங்க இங்கே உக்கார செல்லம், இந்த பொம்மையை வச்சுட்டு விளையாடிட்டு வாமா. மாப்பிள்ளைய உனக்கு பிடிச்சிருக்கா? வெளிப்படையா சொல்லிடுங்க. நாங்க பெருசா ஒண்ணு எதிர்பார்க்கலங்க. பொண்ணுக்கு சம்பளம் எவ்வளவுன்னு மட்டும் நாங்க தெரிஞ்சுக்கலாமா? சம்பளமா? வேலைக்குன்னு போனா சம்பளம்னு ஒண்ணு தருவாங்கல்ல, அதத்தான் கேக்குறோம். யார் வேலைக்கு போறாங்க? உங்க பொண்ணுதான். இல்லையே, என் பொண்ணு வீட்டோட இல்ல இருக்கா? என்ன சொல்றீங்க, பொண்ணு வீட்டோட தான் இருக்கா? ஆமாங்க, அர்ச்சனா 10வது தான் படிச்சிருக்கா, வீட்டு வேலை எல்லாம் கவனிச்சுக்கிட்டு வீட்டோட தான் இருக்கா. பாத்தியா, நான் எதிர்பார்த்த பம் விழுந்துருச்சு.
இன்னும் கொஞ்ச நேரத்துல அது எப்படி வெடிக்க போகுதுன்னு பாரு. சும்மா இருடி. என்னப்பா அதெல்லாம் வீட்டோட இருக்க பொண்ணியா பார்க்க வந்தோம்? என்ன தம்பி வீட்டு வேலையான்னு இழுக்கிறீங்க? வெளியில போய் வேலை பார்க்கறவங்கள விட வீட்டு வேலை பார்க்கறவங்க அதிகமா உழைக்கிறாங்க. ஒரு பொம்பளை தினமும் வீட்டு வேலை செய்யறதுக்காக வீட்டுக்குள்ளேயே நடக்கிற தூரம் 5 கிலோமீட்டரா. காலையில எல்லாருக்கு முன்னாடி எழுந்திருச்சு, காஃபி போட்டு மத்தவங்களே எழுப்பி டிஃபன் பண்ணி குழந்தைங்களை சாப்பிட வச்சு ஸ்கூலுக்கு அனுப்பி புருஷனை ஆபீஸ்க்கு அனுப்பி இருக்கிற மிச்சம் மீதி எடுத்து வாயில போடுறதுக்குள்ள கால பத்து பத்திரையாயிடும். அதுக்கப்புறம் இருக்கிற அழுக்கு துணியெல்லாம் போட்டு தோச்சு எடுத்து மத்தியான சாப்பாடு செஞ்சு ஸ்கூலுக்கு அனுப்பி ஆபீஸ்க்கு அனுப்பி இதுக்கு நடுவுல கேஸ் சிலிண்டர்காரன் இபி பில்லுக்காரன் அவன் இவன் யாராவது ஒருத்தர் வந்து காலிங் பெல் எழுத்துவாங்க. அவங்களுக்கெல்லாம் பதில சொல்லி பேங்குக்கு போய் பில்லை கட்டிட்டு அந்த வேலை இந்த வேலைன்னு வெளி வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வரத்துக்குள்ள சாயந்தரம் பிள்ளைங்களை ஸ்கூல்ல இருந்து வந்துடும், ஆபீஸ்ல இருந்து புருஷன் வந்துருவாரு, அவங்களுக்கெல்லாம் சாப்பிடறதுக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டு நைட்டு சாப்பாடே செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி முடிச்சு கழுவிட்டு நிமிரத்துக்குள்ள சொல்ற எனக்கே இவ்வளவு மூச்சு வாங்குதே. செய்யறவங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த வேலையெல்லாம் என் பொண்ணு அழகா பொறுப்பா செய்வாங்க. என்னம்மா பொருளுக்கு விளம்பரம் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்களா? நாங்க பொண்ணை பார்க்க வந்தோமா, பொண்ணோட பெருமையை பத்தி கேக்குறதுக்கு வந்தோமா? ஐயோ என் பொண்ணோட பெருமையை நானா சொல்லலைங்க, நீங்க தான் சொல்ல வச்சிட்டீங்க. ஒரு வீட்டில் நிம்மதி சந்தோஷமா இருந்தாதான் வெளியில போற ஆம்பளைங்க வேலைக்கு போனாலும் சரி பிசினஸா இருந்தாலும் சரி விளையாட்டா இருந்தாலும் சரி அதுல முழுசா கவனம் செலுத்தி பெருசா சாதிக்க முடியும். அந்த நிம்மதியும் சந்தோஷத்தையும் என் பொண்ணு உங்களுக்கு நிரந்தரமா கொடுப்பா. இவ வேலைக்கு போகலைங்கறத ஒரு குறையா எடுத்துக்க வேண்டாம். மன்னிக்கணுமா, இந்த காலத்துல புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேருமே வேலைக்கு போய் சம்பாதிக்கிறவங்களா இருந்தா தான் பிறக்கிற குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பும் நல்ல வசதியான வாழ்க்கையும் கொடுக்க முடியும். அதனாலதான் வேலைக்கு போற பொண்ணா பாக்குறோம். நான் மட்டும் இப்படி யோசிக்கல, என்ன மாதிரி வேலைக்கு போற எல்லா இளைஞர்களும் இப்படிதான் யோசிக்கிறாங்க. உங்க பொண்ணு எம்சிஏ முடிச்சுட்டு சாப்ட்வேர் இன்ஜினியரிங் பண்றதா கேள்விப்பட்டுதான் வந்தோம், இல்லைன்னா வந்திருக்கவே இல்ல. நீங்க சொல்றது என் ரெண்டாவது பொண்ணு காவியாவை பத்தி, இவ என் முதல் பொண்ணு அர்ச்சனா. யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லி குழப்பிருக்காங்க போல இருக்கு. இப்ப நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், அதை சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. பரவாயில்ல சொல்லுங்க. உங்க ரெண்டாவது பொண்ணு வர சொல்லுங்க, பார்த்து பரஸ்பரம் ஒத்து போச்சுன்னு சொன்னா இம்மிடியட்டா பேசி கல்யாணத்தை முடிச்சிடலாம். என்னங்க நீங்க மூத்த பொண்ணு இருக்கும்போது எப்படி ரெண்டாவது பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? அப்ப ஒண்ணு பண்ணுங்க, உங்க மூத்த பொண்ணு தகுதிக்கு ஏத்த மாதிரி சிம்பிளா ஒரு மாப்பிளை பாருங்க, ரெண்டு கல்யாணத்தையும் ஒன்னா வச்சிடலாம். போது நிறுத்துங்க. உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சிவகாமி அவசரப்படாத, அவங்க ஏதோ நல்ல விஷயத்தை தான் சொல்ல வராங்க நினைக்கிறேன். என்ன ஏதுன்னு கேப்பமே. எதுங்க நல்ல விஷயம்? எது நல்ல விஷயம்? அக்காவை பார்க்க வந்துட்டு தங்கச்சியை கேட்பாங்க, அது நல்ல விஷயமா? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாத இவங்களை உள்ள சேர்த்ததே தப்புங்க. என்னமா எடுத்து நிஞ்சு பேசுறீங்க? நாங்க என்ன அப்படி தப்பா பேசிட்டோம்? இப்போ பின்ன என் பொண்ணு தகுதிக்கு ஏத்த மாதிரி சிம்பிளா மாப்பிள்ள பார்க்க சொல்றதுக்கு நீ யாரு? என் பொண்ணு தகுதியை பத்தி உனக்கு என்ன தெரியும்? என் மகன் மகாலட்சுமி மாசம் லட்ச லட்சமா சம்பாதிக்கிற கூட என் பொண்ணுக்கு ஈடாக மாட்டா, தெரியுமா உனக்கு? என்ன சார் பொம்பளைய பேச விட்டுட்டு வேடிக்கை பாக்குறீங்க? ஆமாயா, பெத்த பொண்ணுக்கு ஒரு அவமானம்னா துடிச்சு போறவ தாய் தான். மரியாதை எங்க இருக்காதீங்க, வெளியில போயிடுங்க சொல்றேன்ல, போங்க. சிவகாமி ஏன் இப்படி அநாகரிகமா நடந்துக்கிற? நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. நீங்களா வெளியில போறீங்களா இல்ல நான் கழுத்து பிடிச்சி தள்ளட்டுமா? ரொம்ப பேசாதீங்கம்மா, இதுக்கு மேல இங்க இருக்கிறதுக்கு நாங்க ஒண்ணும் மானம் கட்டவும் இல்ல. வாங்க போலாம். போங்க. இந்த பொண்ணு இந்த பேச்சு பேசுதே. பெருசா வந்துட்டாங்க. பொண்ணு கேட்டு வந்துட்டானுங்க, பெருசா பொண்ணு கேட்டு வரானுங்க.
இவனுங்க பார்க்க வந்த பொண்ணு இவ வேணா இவன் தம்பியை கட்டிக்கிறேன்னு சொன்னா இவனுங்க சும்மா இருப்பானுங்களா? பெருசு பேசுறனுங்க. சிவகாமி, நீ என்ன காரியம் பண்ணிருக்கேன்னு உனக்கே புரியுதா? ஏங்க, நல்ல காரியம் தான் பண்ணிருக்கேன்.